எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். எஸ் கம் இன். வரச்சுனீங்களா மிஸ் சார்? ஆமாம்மா, இந்தாம்மா உன் டிஸ்மிஸ் ஆர்டர். சார் பிடிமா. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன எதுக்கு சார் டிஸ்மிஸ் பண்றீங்க? உங்க நடவடிக்கை சரியில்லைன்னு நிறையவே என்கிட்ட கம்ப்ளைன்ட் வந்திருக்குமா. நான் என்ன சார் தப்பு பண்ணேன் இந்த கம்பெனில? டெடிகேஷனா வர்க் பண்ணலையா? உங்ககிட்ட ஒபீடியன்ட்டா இல்லையா? இல்ல நான் சின்சியரா தான் இல்லையா? அந்த குவாலிஃபிகேஷன்லாம் உட்ட நிறைய இருக்குதுமா. சின்சியரிட்டி மட்டும் ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, அதோட டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த டிசிப்ளின் உட்ட கொஞ்சம் கூட இல்லையாமா, அதான் உங்களை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். சார் ஏன் டிசிப்ளின் பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தது யார் சார்? இவரா? அவர் மட்டும் கொடுக்கலமா, இந்த ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை ஸ்டாஃப்ஸும் உங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் ராம் கிட்ட நீங்க ஏதோ சலுகை எதிர்பார்த்து நீங்க அவர்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கீங்க. அவர் எவ்வளவு விலகி போயும் நீங்க விடாம ஃபாலோ பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. எல்லாத்துக்கும் உச்சகட்டமா இந்த ஆபீஸ்ல இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க ஃபைல் எடுத்துக்கிட்டு ராம் வீட்டுக்கு தனியா போய் அவர்கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. நோ சார், இந்த ஆள் சொல்றது நம்பாதீங்க சார். இந்த ஆள் வீட்ல என்ன நடந்துச்சோ அத அப்படியே திருப்பி சொல்றேன் சார். இவன் தான் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். இவன் ஒரு ஃப்ராட் சார், இவனை நம்பாதீங்க சார். பாத்தீங்களா சார், ஒரு சிஇஓங்கற மரியாதை கூட இல்லாம எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க சார். கூல் மிஸ்டர் ராம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. காவியா, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நீங்க தானே முதல்ல வந்து என்கிட்ட ராம பத்தி கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கணும். ஒரு ஆம்பளை என்கிட்ட வந்து ஒரு பொண்ணு செக்ஸ் டார்ச்சர் கொடுக்கறானே என்கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணா நீங்க எந்த அளவுக்கு நடந்துருப்பீங்க சார்? ப்ளீஸ் சார், நான் சொல்றது நம்புங்க. இந்த ஆள் ஒரு ஃப்ராட் சார். ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்த ட்ரை பண்ணா, ஒண்ணு நடக்கலனதோ பைய தூக்கி மேல போறோம் சார். ப்ளீஸ் நான் சொல்றது நம்புங்க சார். பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே என்ன எப்படி மரியாதை இல்லாம பேசுறாங்க பாருங்க சார். சார், தான் நினைச்சது நிறைவேறலன்னு உடனே எல்லா பழியும் தூக்கி அப்படியே ஏமால போறாங்க. காவியா, நான் பழிய தூக்கி ஏமால போறேன். ஏன் பேசுறாய்? நிறுத்துமா, நிறுத்து. யூ ப்ளடி சார், நான் சொன்னலங்க சார். பாருங்க, சரியா போச்சா? இவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரே இதுதான் சார். உங்க முன்னாடியே இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்றாங்கன்னா சார், தனியா இருக்கும் போது என்கிட்ட எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க? விடு, என் முன்னாடியே ஒரு மேலதிகாரிட்ட இவ்வளவு சீப்பா நீ பிஹேவ் பண்ற, இதுக்கே நான் உன்ன டிஸ்மிஸ் பண்ணனும். சார் சாரி சார், நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ். கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். என்ன சீட்டு கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா? என்னமோ வாய்க்கிழியே சொன்ன, எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு. இப்ப என்னாச்சு? பெரிய பத்தினி விஷயம் போட்ட உனக்கு கிடைச்ச பேர் பாத்தியா? எங்களுக்கு கூட அந்த பேர் கிடையாது. நாங்க தப்போ சரியோ வெளிப்படையானவங்க, பட் நீ வேஷக்காரி, அதுக்குதான் இந்த பரிசு. போடி போ. கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. அம்மா, அம்மா சாப்பிடுங்கம்மா. அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா, சாப்பிடுங்க. அம்மா கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. சாப்பிடு சிவகாமி, நிறைய மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுற, பட்னி கிடைக்க கூடாது, கொஞ்சம் சாப்பிடுமா. ஆமாம்மா, எம்எல்ஏ இருக்கிற கோவத்தை சாப்பாட்டு மேலே காட்டாதீங்கம்மா. எந்திரிச்சு சாப்பிடுங்கம்மா. அண்ணே, கண்ணவங்க கையால் செஞ்சதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்று வேணாம், எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். அவளை போ சொல்லுங்க. நீ பிரியா. சிவகாமி, பிரியா வரேம்மா. பிரியா,
நான் உங்கட்ட என்ன சொன்னேன்? எனக்கு தேவையான வேலை எல்லாம் நீ மட்டும் தான் செய்யணும்னு சொன்னா இல்லையா? ஐயோ, அப்புறம் எதுக்கு கண்டவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு போசல? அவளை எடுத்துட்டு போசலடி. நீ போய் எனக்கு சாப்பாடு கொண்டா போ. சரிம்மா. நெல்லு. என்னம்மா? எனக்கு வேண்டாதவங்க தான் சமையல் பண்ணியிருப்பாங்க, நான் அதை சாப்பிட மாட்டேன். நீ ஹோட்டலில் போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா போ. இனி எதுக்கு நிற்கிற? இனிமே இவ கையால் சமைக்கிற எதையும் நான் சாப்பிட மாட்டேன். போ, போய் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வா. நில்லு பிரியா. சிவகாமி, இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கிற. ஹோட்டல் சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்காது, சொல்றது கேளு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லண்ணே, இவ கையால் சமைச்சதை நான் சாப்பிட மாட்டேன். போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. போங்க. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பிடிவாத ஆகாது. சரி சரி, நானே சமைச்சு எடுத்துட்டு வரேன். சரிதானா? பொறுமையா இப்ப அவ பசியோட இருப்பா. நான் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். போம்மா. அப்படியே செஞ்ச அந்த ராஸ்கல் உன் மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்துறது இல்லாம உன்னை வேலையை விட்டு இப்படி தூக்கி இருக்கானே, அவனை நீ சும்மா விட்டுட்டு வந்த. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தள்ளி இருக்க வேண்டியதானடி? போலீஸ்க்கெல்லாம் போக முடியாதுடி. ஏன் முடியாது? போலீஸ்க்கு போனா நான் சொன்னது உண்மைன்னு நிரூபிக்கணும். அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும். சாட்சி எல்லாம் அவனுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கு. எங்க ஆபீஸ்ல வந்தா சிஇஓனால எல்லா ஸ்டாஃபும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க எம்டி கூட நான் சொல்றத நம்பல, அவன் சொல்றத தான் நம்புறாரு. அதனாலதான் போலீஸ்க்கு போவேணும்னு பேசாம வந்துட்டேன். சரி, இப்ப வேலை போயிடுச்சு, என்ன பண்ண போற? வேலை போனா போதுடி, இன்னொரு வேலைய தேடிப்பேன். என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்காமல போயிடும். பிரியா, இன்னொரு விஷயம். என்ன? எனக்கு வேலை போனதையும் இந்த ராமோட விஷயத்தையும் வீட்டுல யாருக்கும் சொல்லிடாத. ஏய், ஏண்டி யாருக்கிட்டயும் சொல்ல வேணாங்கிற? ஏற்கனவே அர்ச்சனாவோட விஷயத்துல எல்லாரும் அப்செட்டா இருக்காங்க. இந்த விஷயமும் போய் சொன்னா தேவையில்லாம பிரச்சனை வரும்டி. அதுவும் சரிதான்டி. நம்ம அர்ச்சனா பாவண்டி, அவளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயும் முன்ன மாதிரி அவளை திட்டுறதில்ல? நான் என்னைக்கும் அர்ச்சனாவை வெறுப்போட திட்டினதில்லடி. அம்மா நம்ம ரெண்டு பேரையும் விட அவளைதான் அர்ச்சனா அர்ச்சனான்னு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. அந்த வெறுப்புலதான் அவன் மேல கத்திட்டு இருந்தேன். இப்போ அதே அம்மா அவளை விரோதியா பார்த்து வெறுத்து ஒதுக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இந்த சிச்சுவேஷன்ல நானும் அவன் மேல வெறுப்பா காட்டினேன்னா அவ மனசு எவ்வளவு சங்கடப்படும். ஆயிரந்தா இருந்தாலும் அர்ச்சனா நம்ம கூட பிறந்தவ இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலையில நாம அவளுக்கு ஆறுதலா இல்லனா அப்புறம் ஒரு தாய் வயித்துல பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கு பிரியா? அம்மா இந்தாங்கம்மா, மாத்திரை சாப்பிடுங்க. பிரியா, அதே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்க வா.
என்னம்மா? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, என் வேலைகள் எல்லாம் நீ மட்டும் தான் செய்யணும்னு. எதுக்கு கண்டவங்க எல்லாம் மாத்திரை எடுத்துட்டு வராங்க? இன்னி எதுக்கு நீ நிக்கிற? அர்ச்சனா, மாத்திரை கொடு. கொடுக்க மாட்டேன். என் கையால தான் அம்மாவுக்கு மாத்திரை கொடுப்பேன். ஏய், அவங்க தான் உன் கையால எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, எதுக்கு நீ கொண்டு வந்த? ஏ, என் கையால வாங்கி சாப்பிட கூடாத அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ண? பிரியா, இப்ப மாத்திரை குடுக்கறாளா இல்லையான்னு கேளு. என்ன சிவகாமி இப்படி அடம் பிடிக்கிற? அவ யாரு? நீ பெத்த பொண்ணு தானே? அந்த ஒரு காரணத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். நான் எப்போ மனசு வெறுத்து போய் ஒதுக்கிட்டேனோ அப்ப போயிட வேண்டியதானே. எதுக்கு என் முன்னாடி வந்து நின்னு என் நிம்மதியை கெடுக்கணும்? அம்மா, அம்மா, அம்மானு உன் காலியை சுத்துறேனே தவிர நான் வேற எந்த பாவமும் பண்ணலையம்மா. எனக்கு ஏமா இவ்வளவு பெரிய தண்டனை? கேட்டீங்களா? நீ மலை மாறி நம்பி இருந்த, மலை மாறி நம்பி இருந்த, எனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு என்ன பாவம் பண்ணன்னு கேள்வி வேற. இப்படிப்பட்ட துரோகி கையால மருந்து வாங்கி சாப்பிட்டுதான் அதுக்கு பதிலா எனக்கு விஷத்தை கொடுத்து சொல்லுங்க, நான் செத்து தொலைறேன். அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் நிம்மதியா இருக்கும். அம்மா, ஏமா இப்படி வார்த்தையால கொல்ற? இவ்வளவு வருஷமா என்ன பெத்து வளர்த்து ஆளாக்குனது என் கையாலே உன்ன விஷயம் வச்சு கொல்றதுக்காக? என்ன நம்புமா? நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? போதும் சாமி, போதும். இத்தனை நாள் நான் நம்பினதெல்லாம் போதும். இதோ நிக்கிறாளுங்க பாரு, இவளுங்களையும் நான் தான் பெத்தேன். இவங்களை விட இவ மேலதான் பாசத்தை கொட்டி வளர்த்தேன். என்ன பிரயோஜனம்? பாசத்தை காட்டின என்கிட்டயே வேஷம் போட்டாளு. அம்மா அம்மான்னு என் முந்தானிய புடிச்சுக்கிட்டே சுத்தினவ என் முதுகிலே குத்திட்டாளே, என் முதுகிலே குத்திட்டாளே. சிவகாமி கொஞ்சம் அமைதியாயிரு, மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது வந்துரு போகுது. எப்படி அண்ணி, எப்படி அமைதியா இருக்கிறது? அந்த பையன் மெக்கானிக்குங்கிற விஷயத்த இந்த வீட்டுல யாரு என்கிட்ட சொல்லாம மறைச்சிருந்தா கூட நான் பொறுத்திருப்பேன். ஆனா இவ என்கிட்ட இதை மறைச்சிட்டாளே, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. அம்மா, நான் உன்கிட்ட மறைப்பேனா? ஆனால் மெக்கானிக்குங்கிற விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்புமா? என்னத்தை நம்புறது? அவ்வளவு பெரிய சபையில எல்லா உண்மையும் உங்க மகன் அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டேன்னு அவன் சொன்னானே, அது பொய்யா? அம்மா, யாரோ ஒருத்த போய் சொல்றத நம்புற, நான் உன் பொண்ணு உண்மையை சொல்ற நம்ப மாட்டியா? ஆனால் மெக்கானிக்குங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லுமா? அவளை நீ சந்தேகப்படலாமா? அவகிட்ட நல்ல விதமா பேசுமா? கல்யாணமே வேண்டாம், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கானு கோயில போய் நின்னவனா? நான் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு உண்மைய மறைச்சனமா? என்ன அப்படி அம்மா வளர்த்த? என்ன அவ்வளவுதான் நீ புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு நீதாம முக்கியம். எனக்கு கல்யாணம் காட்சியை விட
எனக்கு நீதான் முக்கியம், எனக்கு நீதான் முக்கியம்.